So hi friends, welcome back to our channel. So நம்ம சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணி கொஞ்சம் நாள் ஆகுது, around 1 week மேல ஆகுது. ஸோ நான் இது வந்து சொல்லக்கூடாது, வீடியோஸ் கான்ஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் எப்படியோ ஒன்று வந்து என்னோடய வீடியோஸ் வந்து அப்படியே லேக் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து வீடியோஸ் எடுத்து போஸ்ட் பண்ணாததுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து ஆக்சுவலாக நம்ம லாக்டவுன் போட்டாங்க இல்லையா, ஸோ அதனால் நாங்கள் சென்னையிலேருந்து வரும்போது என்ன பண்ணிட்டேன், என்னோடய ட்ரைபாடை விட்டு வந்துட்டேன். ஸோ ஃபோன் ஹோல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே கிடையாது. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் எதுவும் என்னால் ஷூட் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் எடுத்த வீடியோஸும் என்னால் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் இருந்தது. ஸோ ஃபேமிலி ஒர்க் அந்த மாதிரியே கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ அதனால தான் இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வீடியோஸ் அப்படி எடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இன்னைக்கு உண்டான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாரீ ப்ளீட்டிங் அண்ட் தென் ஃபோல்டிங், ஓகேவா? ஸோ நான் இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ப்ரைடல் பேக் வந்து பேக் பண்ணப்பே சொல்லியிருந்தேன். நான் நார்மலாக சாரீஸ் எல்லாமே ப்ரீப்ளீட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாரீ எப்படி ப்ரீப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே வந்து அந்த ப்ரீப்ளீட் பண்ண சாரியை எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா எல்லாம் ஒரே வீடியோவாக இருந்தால் ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து இந்த சாரீ தான் உங்களுக்கு வந்து ப்ரீப்ளீட் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு சாரீ, இது வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரியும் கூட. ஸோ நல்ல ஒரு திக்கான பட்டு சாரீ. ஸோ அதில் தான் வந்து நான் ப்ரீப்ளீட் பண்ணி காட்ட போகிறேன். இதோடைய ப்ளவுஸு தனி எடுத்து வச்சிடலாம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்குள்ளே சேஃப்டி பின்ஸ் இருக்குது, சேஃப்டி பின்ஸு அண்ட் தென் அயன் பாக்ஸ், அப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்னர் இது தேவைப்படாது. ஸோ ஸ்ட்ரெயிட்னர் கூட எக்ஸெப்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இது மூணு தான் நம்மளுக்கு தேவை. நான் ஃபஸ்ட்டே சொன்ன இந்த சாரியில் தான் நம்ம வந்து ப்ரீப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ப்ரீப்ளீட்டிங் வந்து நான் ரெண்டுமே வந்து காட்ட போகிறேன். ஒன்று வந்து இந்த பல்லு செக்ஷன், இன்னொன்று வந்து இந்த சென்டர் ஃப்ளீட் வரும் இல்லைங்களா. ஸோ அது ரெண்டுமே நான் வந்து ப்ரீப்ளீட்டிங்கில் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பல்லு செக்ஷன் வந்து நம்ம ப்ரீப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ளோர் எல்லாம் க்ளீனாக தான் இருக்கு, நான் கீழே போட்டு அப்படியே பண்ணுறேன். எப்பயுமே பல்லு செக்ஷன் வந்து நம்ம ப்ளீட் பண்ற ப்ளீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க எது வந்து, அதாவது இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு வரணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும். ஸோ அப்பர் ப்ளீட் எது வரணும், லோவர் ப்ளீட் எது வரணும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அப்பர்ல இருக்கணும், இது லோவருக்கு போக வேண்டியது. ஸோ அப்பர்ல நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த சைஸ் தான் வந்து எப்பயுமே என்னோட சைஸ். ஸோ என்னோட பாடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸ் இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து அரௌண்ட் ஒரு 5 inches இருக்கும். ஸோ ஒரு நியர் டு 4 to 5 inches இருக்கும். ஸோ இந்த சைஸ் தான் நான் எப்பயுமே வந்து அப்பர் ஃப்ளீட்ஸ், அதாவது இங்கே வரும் இல்லைங்களா, ஸோ இங்கே இப்படி மேலே வரும் இல்லை, ஸோ இந்த அப்பர் ஃப்ளீட்ஸ் பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து நீ ஃப்ளீட்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துட்டேன். ஸோ எடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ பின் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து டக்குன்னு நகராது. ஸோ அதனால தான். ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்படி சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டேன், அதாவது இந்த மேலே ஃப்ளீட்ஸ் எடுத்தது மட்டும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7 ஃப்ளீட்ஸ் வந்து எனக்கு வந்திருக்கு. உங்களுடைய உடம்பு வந்து சப்போஸ் கொஞ்சம் ஒல்லினா இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, இந்த 7 தவிர்த்து நீங்கள் 8 இல்லை 9 அந்த மாதிரி கூட எடுக்கலாம். இல்லை என்னோட கொஞ்சம் உடம்பு இருக்கீங்க, ஸோ அதாவது உங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட் ஃப்ளீட் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் சைடில் வந்து உங்களுக்கு ஆக்வர்டாக தெரியும். ஸோ அதனால தான். ஸோ இப்போது இது வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து இந்த பல்லு இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இப்போ தேவைப்படும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டோர் இருக்கு இல்லைங்களா, டோரோட இந்த மேலே இதில் நான் சாரீ இப்படி ஹோல்ட் பண்ணிடுவேன். ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக எவ்வளோ லென்த்துக்கு எனக்கு வேணுமோ, ஸோ அந்த லென்த்துக்கு நான் வந்து இதை ப்ளீட் பண்ணிடுவேன். இப்போ நான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஹோல்ட் பண்ணிட்டேன். ஸோ ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு கீழே இந்த லென்த் எந்த லென்த்துக்கு எவ்வளோ வேணுமோ, ஸோ நம்ம ஈஸியாக வந்து ப்ளீட் எடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அப்படி பண்ணுறது. இல்லை உங்களுக்கு வந்து ஹைட்டாக யாராவது இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்கள பிடிக்க சொல்லி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ஃப்ளீட்டாக நம்ம வந்து எடுத்து ஈவன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு
ஸோ இப்போ இது வந்து நான் இந்த ஹைட்டுக்கு வந்து எடுத்திருக்கேன். ஸோ திருப்பி இந்த இடத்துல ஒரு பின் வச்சு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பின் போடுறது வந்து நீங்கள் சென்டரில் பின் போடுங்க. அதே சமயம் நம்ம ஃபர்ஸ்ட் மேலே பின் போட்டோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இங்கே மேலே பின் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த எட்ஜில் வந்து போடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கீழே வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட பாடிக்கு எவ்வளோ தேவை, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் அவ்வளோ லென்த்துக்கு வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த இந்த லென்த் வரைக்கும் நான் பின் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதாவது இவ்வளோ லென்த் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்துட்டு இப்போ என் ஹைட்டுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ மெஷர் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ என் ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டிக்கு கொஞ்சம் கீழே, அதாவது இந்த ஏரியா வரைக்கும் இருக்கும். இங்கே பாருங்க, என் ஹைட்டுக்கு நான் வந்து இவ்வளோ விடுவேன். ஸோ அதே மாதிரி உங்கள் ஹைட்டுக்கும் நீங்கள் வந்து எவ்வளவோ அந்த இது மெஷர் பண்ணிக்கோங்க, அதாவது முக்கால் கால் வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இந்த இது வந்து கரெக்டாக இருக்கு. ஸோ அதாவது நம்ம இப்போ இங்கே போடுற பின் வந்து எதுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா, இங்கே நம்ம பிளவுஸில் பின் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு ஈக்குவலாக வச்சு எந்த அளவு வரைக்கும் கீழே வேணும் லென்த் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த ப்ளீட் வந்து நம்ம இப்போது அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அயன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அயன் பாக்ஸில் வந்து நான் சில்க் அப்படின்ற பாயிண்டில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து காட்டன் பெட்ஷீட், அதனால பிரச்சனை இல்லை. இங்கே இருந்து இங்கே பின் போட்டோம் இல்லைங்களா, ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இங்கே பின் பண்ணோம் இல்லை, அதாவது இந்த எட்ஜில் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அங்கேருந்து தான் நம்ம அப்படியே இங்கே வந்து அயன் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னோடய மேரேஜ் அப்போ. ஏன்னா நான் எல்லாமே ஒரு நாள் இதுக்குன்னே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ப்ரீ ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எடுத்து வைக்கவும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக அந்தந்த புடவை அந்தந்த டைமு கட்ட சொன்னாங்க அப்படின்னு நான் மாற்றி மாற்றி கட்டிகிட்டே இருந்தேன். ஏன்னா அடிக்குலேட்டாக எனக்கு வந்து சாரீ சேஞ்ச் பண்ணுற மாதிரியே இருந்தது, ஃபோட்டோஷூட்டு ப்ளஸ் இங்கேருந்து வரவேற்பு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பல்லு வந்து இப்போ வந்து ஃபுல்லாக அயன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் என்ன கலைச்சாலும் இது வந்து இந்த கலைப்பு மாறாது, திருப்பி அதே மடிப்புக்கு வந்து நின்றுவது. ஸோ இந்த பல்லு செக்ஷன் இப்போ நம்மளுக்கு ஓவர். ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி சென்டர் ப்ளீட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுதான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து சாரி எப்படி கட்டுவோம் அப்படின்றத லைட்டாக கட்டி பார்த்து அந்த அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து ஸோ எனக்கு வந்து இந்த லென்த்து இருக்குது இப்போ சாரி. ஸோ இதுக்கு தான் இப்போ வந்து நான் சென்டர் ப்ளீட் பண்ணணும். சென்டர் ப்ளீட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிங்கர் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க, அதாவது கட்டை வரணும் சுண்டு வரணும் ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஹோல்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய இந்த ஆள்காட்டி வரல்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில், ஸோ அதுக்கு இது வந்து இப்படி ஃபோல்ட். ஸோ அதாவது உங்களுடைய கட்டை வரணும் ஆள்காட்டி வரணும் இந்த பக்கம் ஃபோல்டாக இருக்கணும், மிச்சம் மூணு வரணும் இந்த பக்கம் இருக்கணும். ஸோ அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் லென்த், அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ இதில் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி, இந்த விரலில் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்தோம்னா இந்த இடமும் இந்த இடமும் ஜாயின் ஆகணும், கொஞ்சம் நம்மளுக்கு வந்து லூஸ் இருக்கணும். ஸோ டைட்டாக வந்து இந்த இடத்த நம்ம வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஸோ ரைட் சைடு நம்மளுக்கு வந்து லூஸ் கொஞ்சம் விடணும், அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் கொஞ்சம் லூஸ் விடணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சென்டர் நம்ம வந்து ப்ளீட் எடுக்கிறோம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ப்ளீட் வந்து நான் கொஞ்சம் மாடரேட்டான லென்த்தில் தான் எடுத்திருக்கேன், ரொம்ப சின்னதாகவும் எடுக்கல ரொம்ப பெருசாகவும் எடுக்கல. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 ப்ளீட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து இப்போ வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே பின் போட்டிருக்கேன், அதாவது இந்த எட்ஜில் தான் பின் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இது வந்து நெக்ஸ்ட் எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதாவது இந்த ப்ளீட் இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ளீட். இது வந்து நம்மளுடைய முந்திக்கு வரக்கூடிய அந்த சைடில் இருக்கக்கூடிய ப்ளீட். ஸோ அது வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு ப்ளீட் அதை விட கொஞ்சம் தள்ளி இருக்கணும், ஓகேவா. ஸோ நான் அரேஞ்ச் பண்ணுறத இதாக கவனமாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ப்ளீட்டு அதையும் கொஞ்சம் தள்ளி, அதுக்கடுத்த ஃப்ளீட்டு அதை தள்ளி, அதுக்கடுத்த ஃப்ளீட்டு அதையும் தள்ளி, அதுக்கடுத்த ஃப்ளீட்டு அதையும் தள்ளி. ஸோ நம்ம விசிறியெல்லாம் மடிப்போம் இல்லைங்களா. ஸோ ஒன்றுக்கு அடுத்து ஒன்று. ஸோ இந்த மாதிரி கே ஒரு சிலர் வந்து நிறைய கேப் வைப்பாங்க, இவ்வளோ இல்லை கேப் வைப்பாங்க. பட் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு ஆக்வர்டாக இருக்குது, எனக்கு அது பிடிக்கலை. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேப் வச்சுலாம் நான் கட்ட மாட்டேன். ஸோ இந்த அளவு வந்து நான் கேப் வச்சுப்பேன், ஒரு 1/4 இன்ச் மாதிரி நான் வந்து ஒரு ஒரு ஃப்ளீட்டுக்கும் வந்து கேப் இருக்கும் எனக்கு. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இதையெல்லாம் இப்படியே செக்யூர் ஆகிற மாதிரி நான் ஒரு சேஃப்டி பின் போட்டுக்க போகிறேன்.
ஃபுல்லாகவே வந்து லென்த் அரேஞ்ச் பண்ண. ஸோ அங்கே வந்து ஒருத்தரை ஹோல்ட் பண்ண சொல்லிக்கோங்க, இல்லைனா டைட்டாக ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்து இது மேலே வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இது நீங்கள் இப்படி இழுத்து 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 நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த எஞ்ச் அதாவது இந்த இதுதான் நம்மளுக்கு கீழே வரக்கூடிய பார்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே இருக்கிறத விட இங்கே வந்து கேப் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கேன். ஸோ அப்போ தான் அது வந்து கொஞ்சம் ஃப்ளோயிங்காக அழகாக தெரியும் அப்படின்றதுனால. ஸோ இப்போது இது வந்து நம்ம பின் வச்சு செக்யூர் பண்ணிடலாம். இந்த பின் கொஞ்சம் கஷ்டம் வச்சு ஒரு நீ விடுங்க. நீ விட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து சும்மா அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அயன் பண்ணும்போது ரொம்பவே வந்து பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ பொறுமையாக பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த ஃப்ளீட் ஸ்டார்டிங் இங்கே இருக்குது, எண்ட் இங்கே இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் இங்கே, எண்டிங்கு. ஸோ எல்லா இடமும் நல்லா நம்ம வந்து அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளீட் வந்து அப்படியே நிற்கும், இல்லைனா அது இங்கேயும் அங்கேயும் நகர்ந்துட்டே தான் இருக்கும். இப்போ இது வந்து நம்ம ப்ளீட்டிங் முடிஞ்சதுடைய பல்லு செக்ஷன் நம்ம ப்ளீட் பண்ணிட்டோம், அதே சமயம் சென்டர் ப்ளீட் நம்ம வந்து ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ப்ளீட்டிங் வந்து கம்ப்ளீட்லி ஓவர். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோல்டிங். ஸோ இது வந்து அழகாக நம்ம பாக்ஸில் இல்லை பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃபோல்ட் பண்ணல. ஸோ அது எப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஃபோல்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சாரி வந்து உல்டா பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதாவது இது வந்து உள் பக்கம் இருக்கக்கூடிய சாரி வெளிப்பக்கம் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி, நல்ல பக்கம் வந்துட்டு அடியில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு அளவு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சென்டர் ப்ளீட் எடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் நம்மளுக்கு உண்டான அளவு. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இந்த கார்னர் எடுத்து இந்த சென்டர் ப்ளீட்டோட எண்ட் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு ஃபோல்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ரெண்டு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ண போகிறோம். ஸோ எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிளேஸு, ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு அதை திருப்பி நம்ம இன்னொரு ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபோல்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த எண்ட்லேயும் ஒரு பின் போட்டுக்கிறேன். இப்போது இந்த பல்லு செக்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு போட போகிறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா கலையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக இந்த பல்லு போர்ஷன் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரொம்பவே கலையும். இது ஒன்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பின் போட்டோம் இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி அதே பின் வச்சு இந்த பக்கம் நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. ஸோ தட் ஃபோல்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு கலையாமல் இருக்கும். அதனால தான் நெக்ஸ்ட்டு இந்த பல்லு இந்த பக்கம் போட்டோம் இல்லை. ஸோ அது திருப்பி நம்ம இந்த பக்கம் போட போகிறோம். ஸோ நம்ம இந்த பல்லு செக்ஷனில் ஒரு ஒரு ஃப்ளீட்ஸை லைட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து அயன் பண்ணும்போது இதையும் சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் விரித்து வச்சு அயன் பண்ணுவாங்க. பட் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா என்னோடய பாடி ஸ்ட்ரக்சருக்கு அது செட் ஆகலை. ஸோ திரும்பியும் நான் வந்து அது கட்டும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு மடிப்பாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் கட்டினதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்ட்ரெயிட்னர் வச்சு அயன் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் இப்படியே ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணி ஃபோல்ட் பண்ணிப்பேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு எண்டு ஆஃப் த சாரீ வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஹாஃப் ஆஃப் த லென்த் வரைக்கும் வர மாதிரி ஒரு எண்ட்லேருந்து மடிச்சுக்கோங்க. ஸோ வெளியே ஏதாவது எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து அப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அந்த பல்லுவோட ஃப்ளீட்ஸும் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அசம்பிள் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற சாரியும் அதோடைய ஹாஃப் வரைக்கும் நம்ம கொண்டு போய்க்கலாம். ஸோ கொண்டு போயிட்டு இது ரெண்டு இப்படி சென்டரில் வச்சு இன்னொரு மடிப்பு. ஸோ மடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காம்பாக்டாக சாரீ வந்து ஃபோல்ட் ஆகிடும். ஸோ எக்ஸஸாக ஏதாவது நம்மளுக்கு திரும்ப வெளியே தெரிஞ்சது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே எடுத்து விட்டுட்டு ஸோ கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஸோ தட் அது நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு செட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பல்லு செக்ஷன் நம்ம வந்து கீழே விட்டுருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து இந்த பக்கம் அதாவது ரைட் சைட் வர மாதிரி போட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் அயன் பண்ண கிடையாது அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ், அதனால் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு தூக்குன மாதிரி தான் தெரியும். ஸோ நம்ம கையை வச்சு அதை அரேஞ்ச் பண்ணி நீவி விட்டுக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம கட்டும்போது அது ரொம்பவே ஆக்வர்டாக தெரியும். ஸோ நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா யூ கேன் ஃபீல் தட். ஸோ அந்த முந்தி நம்ம பல்லு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை அப்படியே ஒரு ரவுண்ட் வந்து நான் அப்படியே கொடுத்துக்கிட்டேன் பார்டர் மேலே இன்னொரு பார்டர் கொடுத்து. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் ஈவனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சேஃப்டி பின் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிடலாம். ஸோ நம்ம சாரீ வந்து காம்பாக்டாக ஃபோல்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து ரெண்டு இடத்துல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து எப்போ அப்படின்னா என்கேஜ்மெண்ட் ஆர் மேரேஜ் அந்த மாதிரி. ஸோ
ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படி சொல்கிறது டக்குன்னு வந்து ஒரு புடவை மாற்றிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இது வந்து ப்ரீப்ளீட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி அழகாக பாக்ஸில் வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம சீக்கிரமாகவும் கட்டிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வெளியே எங்கேயாவது நம்ம ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி ப்ரீப்ளீட் பண்ணி அதுக்கு தேவையான மேட்சிங் ப்ளவுசஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஒரு கவரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னும் போது அங்கே போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வீட்டிலேருந்து ரெடியாகி போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ப்ரீப்ளீட்டிங் மட்டும் போதும், ஃபோல்டிங் தேவையே படாது. ஸோ ப்ரீப்ளீட் பண்ணி ஒரு ஹேங்கரில் மாட்டி விட்டிங்கன்னா அடுத்த நாள் கட்டிட்டு போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ரொம்பவே பொறுமையாக தான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதே ப்ரீப்ளீட் பண்ண சாரியை எப்படி ட்ரேப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ட்ரேப் பண்ணி காட்டுறேன். ஸோ சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.